வணக்க மக்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகாவில் உள்ள பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுடைய வரலாற்றை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்துவிட்டு தெய்வானையை மணந்து கொள்ள திருப்பரம் குன்றம் திரும்பினார். அப்போது முருகனின் தரிசனம் காண விரும்பிய அகத்தியர் இத்தலத்தில் உள்ள குன்றில் தவம் செய்து கொண்டிருந்தார். இவ்வழியே வந்த முருகன் குன்றின் மீது அகத்தியருக்கு காட்சி கொடுத்தார். அவரது வேண்டுதலுக்கு இணங்கிய முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளினார். பிற்காலத்தில் இங்கு முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது. சூரபத்மனை போரிட்டு அழித்த முருகன் இங்கு பால வடிவில் காட்சி தருவதால் பாலசுப்ரமணியன் என்று அழைக்கப்படுகிறது. அகத்தியர் முருகனுக்கு காட்சி தந்த இடத்தில் பாத மண்டபம் உள்ளது. இங்கு முருகன் பாதமும் அருகில் லிங்கமும் ஒன்றாக உள்ளது. கிரகதோஷம் புத்திரதோஷம் நீங்க இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள முருகனின் வேண்டிக் கொள்ள நோய் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம். இக்கோயிலில் முருகன் தனது ஜடாமுடியை கிரீடம் போல சுருட்டி வைத்த கோலத்தில் காட்சி தருகிறார். இவரது பாதத்தில் நவகிரகங்களின் உருவம் பொறித்த தகடு வைக்கப்பட்டுள்ளது. கிரகதோஷத்தை நீக்குபவராக இங்குள்ள முருகன் கூறப்படுவதால் இவ்வாறு வைத்துள்ளனர். இத்தகைய அமைப்பில் முருகனை காண்பது மிகவும் அரிது. தோஷம் உள்ளவர்கள் அந்த கிரகத்தின் ஆதிக்கம் உள்ள நாளில் முருகனை வழிபட தோஷம் நிவர்த்தியாவதை நம்பிக்கை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறும் பூஜையே இக்கோவிலில் உள்ள சுவாமிக்கும் அந்த முறையிலேயே பூஜை செய்யப்படுகிறது. பொதுவாக கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நடக்கும். சில தலங்களில் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து 7 நாட்கள் நடத்துவார். ஆனால் இங்குள்ள பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் இவ்விழா 11 நாட்கள் நடைபெறுகிறது. விழாவின் 6ஆம் நாளில் முருகன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி சூரசம்ஹாரம் செய்வது விசேஷம். மறுநாள் திருக்கல்யாணம் நடைபெறும். 11ஆம் நாளன்று முருகனுக்கு தங்க கிரீடம் அணிவித்து கையில் செங்கோல் கொடுத்து மகிடாபிஷேகம் செய்கின்றனர். அதன் பின் இங்குள்ள முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் பட்டினப்பிரவேசம் என்னும் வீதி உலா செல்கிறார். இந்த திருவிழா இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் குழந்தையாக முருகன் திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருந்தபோது அம்பிகையிடம் ஞானப்பால் அருந்தி அவளது அருள் பெற்றார். அதனால் திருஞான சம்பந்தர் என்று பெயர் பெற்றார். இவரை முருகன் அம்சம் என்றும் இளைய பிள்ளையார் என்றும் சொல்வார்கள். இத்தலத்தில் பங்குனி மாதம் பிரவேசத்தின் போது 6ஆம் நாளில் சம்பந்தருக்கு அம்மாள் ஞானப்பால் கொடுக்கும் வைபவம் நடைபெறுகிறது. அப்போது முருகப்பெருமானை சம்பந்தராக பாவித்து அம்மாள் ஞானப்பால் குடிக்கிறார். விழாவின் 7ஆம் நாளன்று இரவில் முதல் கால பூஜையில் முருகன் சிவப்பு நிற வஸ்திரம் அணிந்து சிவன் அம்சமாகவும் சிவப்பு சாத்தி என்று இதை கூறுவார்கள். இரண்டாம் காலத்தில் வெண்ணிற வஸ்திரம் அணிந்து பிரம்ம அம்சத்துடன் அதாவது வெள்ளை சாத்தி என்று கூறுவார்கள். மறுநாள் அதிகாலை 3ஆம் கால பூஜையில் பச்சை வஸ்திரம் அணிந்து திருமால் அம்சத்திலும் பச்சை சாத்தி என்று இதனை கூறுவார்கள். காட்சி தருவது விசேஷம். பங்குனி உத்திரத்தன்று சுவாமி தீர்த்த நீராட செல்வார். இங்குள்ள தெப்பத்தில் முருகன் தெப்பத்தேர் வருவது மிகவும் சிறப்பாக கூறப்படுகிறது. மேலும் இக்கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் தண்ணீர் மலைகள் சூழ அமைந்த அழகிய கோவில் இது. இக்கோயில் அமைந்துள்ள குன்று சக்தி மலை எனப்படுகிறது. இதற்கு இடதுபுறம் சிவன் மலை உள்ளது. அதாவது சிவன் அம்பாளுக்கு நடுவே முருகன் சோமஸ்கந்த வடிவில் இங்கு கோவில் கொண்டிருக்கிறார். முருகன் சந்நிதிக்கு வலப்புறம் சுந்தரேஸ்வரர், இடதுபுறம் மீனாட்சி அம்மனுக்கும் சன்னதி இருக்கிறது. இங்குள்ள உற்சவர் சண்முகர் பங்குனி பிரவேசம் அன்று 7ஆம் நாள் கந்த சஷ்டியின் போது திருக்கல்யாணம் மற்றும் இவ்விழாவின் 11ஆம் நாள் ஆகிய 3 நாட்களில் மட்டுமே கோவிலில் இருந்து முருகன் வெளியேறி தரிசனம் தருகிறார். மற்ற நாட்களில் இவரை கோயிலுக்குள் மட்டுமே சென்று பார்க்க முடியும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம் சேனல். வணக்க மக்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம்